ஏற்கனவே நடிகர் விஜய் அவர்கள் சார்பா மக்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்களை இப்ப கொரோனா காலத்துல செய்து வராங்க. விஜய் அவர்கள் சொல்லி மக்களுக்கு நிறைய இடங்கள்ல நிவாரண பொருட்களை எல்லாம் விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக கொடுத்து வராங்க. அதே போல இப்பவும் வந்து சில விஷயங்கள் செய்திருக்காங்க. இது பற்றி முழுமையா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோ போகலாம். தளபதி விஜய் அவர்கள் சார்பாக மக்களுக்கு நிறைய விஷயங்கள் இப்ப அவங்களுடைய மக்கள் இயக்கம் செய்து வராங்க. தளபதி விஜய் அண்ணன் மக்கள் இயக்கம் மக்களுக்கு மட்டும் இப்ப உதவி செய்யல, அது போக வாயெல்லா ஜீவன்களுக்கும் நிறைய உதவிகளை செய்து வராங்க. என்ன அப்படின்னா, புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி அருகில் அமைந்திருக்க ஸ்ரீ 54 ஆஞ்சநேயர் ஆலயத்துல சுமார் 300 மேற்பட்ட குரங்குகள் எல்லாம் இருக்கு. இங்க வெயில் மற்றும் கொரோனா ஊரடங்கு அப்படிங்கறதுனால சுற்றிலும் காடுதான் இருக்கு, அதுகளுக்கு தண்ணீர் கூட இல்லாம இருக்கு. இதனால நிரந்தரமா குரங்குகளுக்கு தண்ணீர் கிடைக்க புதுக்கோட்டை மாவட்ட தலைமை தளபதி விஜய் அண்ணன் மக்கள் இயக்கம் சார்பாக தண்ணீர் தொட்டி புதிதாக கட்டப்பட்டு குரங்குகளோட பயன்பாட்டுக்கு தண்ணீர் நிரப்பி திறக்கப்பட்டோ குரங்குகளுக்கு வாழைப்பழங்கள் வழங்கியோ ஆஞ்சநேயருக்கு அபிஷேகங்களும் செய்திருக்காங்க. ஏற்கனவே ஊரடங்கால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிறைய உதவிகளை செய்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து பாத்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் மற்றும் சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் புதுக்கோட்டை ஜே பர்வேஸ் அவர்கள் நிறையவே வந்துட்டு மக்களுக்காக பல விஷயங்களை செய்து வராரு. அதுவும் இந்த ஊரடங்கு காலத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு எவ்வளவோ விஷயங்களை அவர் செய்து வந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்த விஷயங்கள் எல்லாம் இதுவரைக்கும் மீடியாவுக்கே தெரியாம அவங்க செய்து வர்றது எல்லாராலையும் பாராட்டப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் ஷேர் பண்ணிக்கோங்க.